எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நார்மலாக சிம்ஃபனியில் நாங்கள் வந்து வெளியில் இருக்கிற பாட்டை வந்து யாராவது பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து எனக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நானே தயாரித்து வெளியிடுறது தான் வழக்கம். ஒரு 1 வீக் முன்னாடி திடீர்னு செல்வருக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி வாங்க அப்படி, என்ன விஷயம் தெரியல. வந்து இந்த மாதிரி ஒரு சுனில் என்றவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது நல்லா வந்திருக்கு, நீங்கள் உங்கள் சிம்ஃபனி சேனலில் ரிலீஸ் பண்ணோம். இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரேர், எஸ்பெஷலி வீடியோ. ஸோ நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நான் பாட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. கொண்டு வந்தாங்க பாட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு சாங். ஆக்சுவலாக ஆடியோவும் சரி வீடியோவும் சரி, ஒரு சீம்லெஸ் எஃபர்ட்னு சொல்லுவேன் நான். ஒரு எந்த விதமான ஒரு தடை இல்லாமல், ஜம்ப் இல்லாமல், சீம்லெஸ் எஃபர்ட்னு சொல்கிறது அப்படின்னா, ஆடியோவும் வந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே ஜம்முன்னு அப்படி முடிஞ்சிருது. வீடியோவில் எந்த ஒரு தடை இல்லாமல், ஒரு ஒரு கோரியோகிராஃபியும் சரி, நடித்ததும் சரி, டான்ஸும் சரி, டான்சர்ஸும் சரி, எல்லாருமே ஒரு சீம்லெஸ் எஃபர்ட். முக்கியமாக எடிட்டிங் கூட சொல்லணும், எடிட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஒரு கட்டே தெரியல. பெருசாக சொல்லணும்னா நிறைய கட்ஸ் இருக்குது, ஆனால் கட் இருக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா மியூசிக்கல் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது ஒர்க்கு. ஸோ நான் ஓகே நான் பண்ணுறேன். ஏன்னா சிம்ஃபனி சேனல் வந்து ப்ரைமரிலி ஒரு டிவோஷனல் சேனலு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பக்தி எஃப்எம் சேனலில் வந்து ஒரு 18 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோம், நாங்கள் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். சரி கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சொன்னேன். இப்போது இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்குது. நான் சின்ன ஒரு சிஸ்டமில் தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு 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 அந்த பிரம்மாண்டம் வந்து எந்த விதத்துலேயும் குறையல. ஒரு நார்மல் அருமையான ஒரு சாங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து முதல்ல ஆரம்பித்து இசையமைப்பாளர் சரவணன், எழுத்தாளர் மிஸ்டர் முத்துக்குமார், அதுக்கப்புறம் வந்துட்டு கோரியோகிராஃபி, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும். ஒரு ஒரு டிவோஷனல் சாங்கில் வந்துட்டு கோரியோகிராஃபி வந்து நீட்டாக இல்லைன்னா அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒரு அபத்தமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு டிவோஷனல் சாங்குடைய ஃபீல் எதுவும் கெடாமல் அற்புதமாக அப்படியே ஒரு எஃபர்ட்லெஸ் கோரியோகிராஃபி. அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நீட்டாக பண்ணி, எடிட்டிங் பிரமாதம், கலர் கரெக்ஷன் நீட்டாக இருக்குது. எந்த ஒரு சும்மா ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறோன்னு ட்ரை பண்ணி பண்ணாமல் நீட்டாக கலர் கரெக்ஷன்லாம் பிரமாதமாக இருந்துட்டு பாட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள் மிஸ்டர் சுனில் அவர்கள், நல்ல 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 பிரமாதமாக ஒர்க் பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவங்க வந்து பண்ணணும். நான் கேள்விப்பட்டேன்னா அவர் பாப் ஆல்பம் கூட பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ஆல் தி பெஸ்ட் சார், பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். மை சின்சியர் விஷஸ் டு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் இன்வால்வ் இன் திஸ். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பாட்டு பண்ணுறதுக்கு நன்றி சொல்லணும். ஏஆர் ரமேஷ் சார், அவர் படங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ குணா சாருக்கு சொல்லி, குணா சார் வந்து என்னை ஓகே பண்ணி, ஸோ சுனில் சார் என்னை வந்து மீட் பண்ணி, ப்ரொடியூசர் சுனில் சார் மீட் பண்ணி இந்த சாங்கை பற்றி சொன்னாங்க. ஸோ ஒரு அம்மன் சாங்குன்னா என்ன நினைப்போம், வேப்பலை நான் கையில் வச்சுட்டு தீச்சட்டி வச்சுக்கிட்டு அந்த தீயை மிதித்து போகிறது, ஆக்ரோஷமாக ஆடுறது, அந்த மாதிரி தான் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ என் மைண்டில் அதான் ஓடிச்சு. அம்மன் சாங்குன்னா வேப்பலை அது இது மஞ்சள் புடவை அந்த அதுதான் எனக்கு ஓடிச்சு. கோரியோகிராஃபராக நிறைய பண்ணியிருக்கோம், அழகிற சாங்கு, விழுற சாங்கு, ஏந்திரிக்க சாங்கு, ஓடுற சாங்கு, ஆடுற சாங்கு, அதெல்லாம் நிறைய கோரியோகிராஃபில் நிறைய பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அம்மன் சாங் இதுதான் பண்ணியிருக்கேன். அம்மன் சாங்கிலும் போது எனக்கு அதுதான் எனக்கு ஃபுல்லாக மைண்டில் வந்துச்சு. ஸோ நான் மீட் பண்ணும்போது சுனில் சாரையும் குணா சாரையும் ரமேஷ் சாரையும் மீட் பண்ணும்போது, மாஸ்டர் இது வந்து அம்மன் சாங்குன்றது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? ஸோ சாங்கை போட்டோன்னே எனக்கு அந்த சுத்தமாக எனக்கு அப்படி அதெல்லாம் இறங்கிடுச்சு. வேப்பலை, தீச்சட்டி, அது எல்லாமே அப்படியே போயிடுச்சு எனக்கு. சார் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாங், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. அதாவது எல்லாம்
தூங்கும் போது கூட கேட்கலாம். அவ்வளோ எவ்வளோ நேரம் வேணால் நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கேட்கணும்னு அந்த பாட்டை கேட்டால் அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவோம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து சார் இது யார் வந்து பண்ணுறாங்க சோலோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாட்டுன்னும்போது நம்ம ஹரணியோட ஃபோட்டோ காமிச்சாங்க. நான் இம்மிடியேட்டாக ஓகே பண்ணிட்டேன், சார் இந்த பொண்ணு கண்டிப்பாக எனக்கு வேணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா என் மைண்டில் இந்த சாங்குக்காக பர்ஃபெக்டாக இருக்கா. அப்புறம் லிரிக்ஸு பேர் முத்துக்குமார். முத்துக்குமார் வந்து நான் நினச்சேன் ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், ரொம்ப ஏஜ்டு ஆள் எழுதியிருப்பாங்க. நான் இப்போ பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆனேன், இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகான லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு லிரிக்ஸ் எல்லாம். ஸோ ஒரு நாள் எடுத்தோம் அந்த பாட்டு, ஒரு 10:30 ஒரு 11:00 ஆரம்பித்தோம், 5:30-6:00 முடிச்சிட்டோம் அந்த சாங்கு. எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது இந்த பாட்டு பண்ணது. நான் ஃபஸ்ட் டைம் அம்மன் சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய சுனில் சார், இவ்வளோ தூரம் இவ்வளோ ப்ரொமோட் பண்ணி இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்துடும் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் இவ்வளோ தூரம் எல்லோரையும் கூப்பிட்டு இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த பாட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாருக்கும், பாட்டு எழுதினவங்களே இருந்து மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருக்குமே இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து இப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் மேலும் 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 நல்லா இன்னும் சாங்ஸ் பண்ணி அவர் வந்து பெரிய லெவலில் வரணும். யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் வந்து அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ சார் உங்களை நீங்கள் கூட கண்டிப்பாக சங்கர் சார் அவர் மியூசிக்கில் நான் ஒரு சாங் கூட நான் பண்ணலை, அது ஒரு குறை இருக்குது. இளையராஜா சாங், ஏஆர் சாங், எல்லா மியூசிக் டைரக்டரோட சாங்கும் பண்ணிட்டேன், சாரோட சாங் பண்ணல. ஆனால் அவர் எனக்கு நல்லா தெரியும், இட்ஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர். ஸ்டில் இப்போவும் அவர் வந்து இப்படி எனர்ஜியாக இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து சுனில் சார் வந்து இனி மேலும் மேலும் நல்லா வரணும், பிக் ஸ்க்ரீன் பண்ணணும், மூவி கூட பண்ணணும்னு என்னோடய ஆசை. அதில் நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணணும்னு இது என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சார். இல்லை ஏதாவது பேசணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும் அப்படின்னெல்லாம் எழுதியெல்லாம் வச்சுருந்தேன். முதல்ல ஒருத்தர் வந்தார், மொத்தத்தையும் பேசிட்டு ஆல்பம் இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பனி ரெக்கார்டிங் இருக்கார் ஸ்ரீஹரி, அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் அப்படின்ட்டு. மற்ற ஐட்டெல்லாம் சொல்லலை, நம்ம டான்ஸை பற்றி அதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா சொல்லலாம் விரிவானா. அங்கே ஒரு மாஸ்டர் உட்காந்துருக்கிறாரு, டான்ஸ் மாஸ்டர். அந்தம்மா வந்து வர்ணிக்கிறாங்க எல்லாத்தையும், ஐயோ இதையும் வர்ணிச்சிட்டாங்களே, சரி என்ன இப்போ வேறு அம்மனை பற்றி, படவெட்டு அம்மனை பற்றி பிரமாதமாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி டிக் பண்ணி வச்சுருந்தேன். வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு ஃபுல்லாக என்ன மிச்சம் இதே உள்ள நல்ல வேலை அந்த புளியார் சொல்லி ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதை மாத்திரம் அவர் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்படிப்பட்ட ஆர்வம்லாம் முதல்ல பேச விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஏதோ தோணி தொலைங்கி எழுதி எழுதி வச்சுன்னு வந்து ஒரு கைத்தட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா மொத்தத்தையும் பேசிட்டு வச்சுட்டு. எனக்கு விரோதி அவர் தான், வில்லன்னு அவர் தான், ஒரு நல்ல விஷயம். என் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிற அவர் தான், நான் பெரிய ஒரு ப்ரொடியூசர் பொண்ணை போய் லவ் பண்ணிட்டேன் ஜிஎன் வேலுமணி சாருன்னு. இவர் அவங்க அண்ணன் சோமம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க பத்திரிகையில் வேலும் மயிலும் மணியும் துணை புரிந்தால் என் அதை பேட்டியில் எழுதுகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே நான் சொல்லவே இல்லாத இவங்களாவே கற்பனை பண்ணி எழுதி என் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. அந்த பெருமை அவருக்கு உண்டு, அது கைத்தட்டலாம் அவருக்கு. ஆனால் நம்மளை இப்படி மொக்கை ஆகிட்டார், அது கை கை தட்டிட்டாதீங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சி படவேட்டம்மன், நல்ல அருமையான ஒரு அம்மன். எப்போது நான் ஒரு அம்மன் பக்தன் தான், எனக்கு அம்மன்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து கருமாரியம்மன் கோயில் தவறாமல் போயிட்டு வரேன், ஞாயிற்றுக்கிழமைனா திருவேற்காடு போவேன், நானும் என் மிஸ்ஸஸும் சாமி கும்பிடுவோம். அங்கேருந்து நேராக அப்படியே போட்டு ராமாவரம் போய் தோட்டத்துக்கு போய்ட்டு அந்த பிரசாதத்தை எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டு அவரும் இட்டுக்குவார், அதுதான் தமாசாங்க. இட்டுக்கிட்டு அவரும் விட்டுடுவார், ஜானகியமாக விட்டுப்பாங்க, அங்கே அவங்களோட உட்காந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டு வரோம். இது வந்து தொன்று தொட்டு நடந்துன்னு வந்தது, புரட்சித் தலைவர் அவங்க இறக்கிறது வரைக்கும் நான் இந்த பண்ணிட்டு இருந்தேன்.
அப்படி ஏன் சொல்கிறேன்னா, கருமாரியம்மன் செல்லப்பிள்ளை நான். அப்படி ஒரு அம்மனுடைய பாட்டை ஒரு அழகாக எடுத்து நம்மளுக்கெல்லாம் இப்படி போட்டு காமிக்கும் போது, அவர் சொன்ன மாதிரியும் இந்த மாஸ்டர் சொன்ன மாதிரியும் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படி பெரிய சினிமா படம் மாதிரி தான் தெரிஞ்சது, சினிமா படம்ன்றது தான், பட் எடுக்கிற விதம் ஒன்று இருக்குது. அம்மன் சாங்கு சொல்லும் போது அந்த டான்ஸ் மாஸ்டர்லாருங்களே, வேப்பலை நெருப்பு சட்டி இதெல்லாம் தான் தெரியணும். ஆனால் இதில் காணும், அது உள்ளு வாங்கிட்டுன்ட்டாங்க அவங்க வேலை, அதை மிழுங்கிட்டாங்க உள்ளே, அதெல்லாம் விட்டுட்டு அழகாக ஆடிருக்காங்க. அந்த ஆடின பொண்ணில் அந்தம்மா யார் பேர், டான்ஸ் ஆடினது ஹரிணியா, நீ தானம்மா எழுந்து நெல்லு உட்கார். இல்லை அதில் ஹைட்டாக தெரிஞ்சது, பாவாடெல்லாம் கட்டிக்கிட்டு. எனக்கு அந்த அம்மனையும் பார்க்குறேன், சிலையை இந்த பாப்பா மூஞ்சும் பார்க்குறேன், ஒரே மாதிரி தெரிஞ்சது. இது நான் சொல்கிறது உண்மை, அந்த பாப்பாவுக்கு நான் சொல்ல, அந்த அம்மன் மூஞ்சி இந்த புள்ள மூஞ்சி மாதிரி தான் இருந்தது. ஆமாம், ஒருவேளை அம்மனே வந்து இப்படி ஆடிச்சோ என்னவோ தெரியாது. அது அது அந்த அந்த பிளஸ்ஸிங் உனக்கு ப்ரொடியூசர் கொடுத்துருக்கார், நல்ல ப்ரொடியூசர், தங்கமானவர். அவரை பற்றி நான் சொல்லணும், இப்போ சொல்ல மாட்டேன். எல்லாம் உள் வாங்கிக்கன்னு சொன்னாங்களே அந்தம்மா, அந்த மாதிரி நான் வாங்கிட்டு சொல்வேன். என்ன இல்லை கரெக்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆல்பத்தை எடுத்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதை உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது பெருமை வேறு எங்கேயும் இருக்கிற சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ நல்லவர், பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த படத்தை, இந்த படத்தை இந்த பாடகத்தை ப்ரொடியூசர் சுனில், கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துடுங்க. நான் கும்பிடலாம் சொல்லவே இல்லை, முன்னாடி நில்லுங்கன்னு தான் சொன்னேன், அங்கே போய் நில்லுங்களா, இன்னும் தள்ளி போய் நில்லுங்களா, உன்ன போங்க. ஆ கரை, ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஒரு இது அன்பாக ஒரு பாசத்தோடு வந்து என்னை கூப்பிட்டார், சும்மா வாங்கன்னு கூப்பிடாம. அதனால் அவரை நான் மேடையில் நிற்க வைத்த காரணம், அவருக்கு யார் இருந்தாலும் பின்னாடி ஒரு முக்கியமான துணை இருக்கும், அந்த துணை யாருன்னு சொன்னால் மும்தாஜ். மும்தாஜ் தும் கிதர் ஹே, ஆ அப்படி ஆமாம், வாங்க மேலே வாங்க, தாஜ்மஹால் வர மாதிரி இருக்குது. அவர் பக்கத்தில் போய் நில்லுங்க, எப்படி இருக்கீங்க பார்க்குறேன், வருவாங்க ஏன் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, போங்க அவர் பக்கத்தில் நில்லுமா. ஆ அவர் நல்ல ஹைட்டாக தான் இருக்கிறாரு, வெரி குட். இவங்க ரெண்டு இந்த அம்மா இந்த அம்மாவும் கூட சேர்ந்து தான் இதை பண்ணாங்க, அதனால தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நம்ம வெளியில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எங்க போக சொல்ல, நான் அங்கேயே நிற்க சொன்னேன், அதுக்குள்ளே அவசரம். இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு புள்ளை, நல்ல புள்ளை பிரியா, யோக பிரியா. பிரியா காசு கொடுத்து தான் வருவாங்களா, பிரியா வர மாட்டாங்களா? ஆ நீங்கள் போய் நில்லுங்க. ஏன் அப்பா பயந்து போய் பின்னாடி நின்றார், அம்மா பின்னாடி மூணு பேர் லைனாக இல்லைங்க, அவங்க வீடியோக்காரெல்லாம் இருக்காங்க. மடி நீ அம்மாவுக்கு இந்த பக்கம் வா, மும்தாஜ் நீ அவர் பக்கம் போங்க. ஆ இப்படி நில்லுங்க, ஏன்னா அவங்க அவங்களெல்லாம் என்ன பார்க்காதீங்க, தப்பாக போயிடும், அங்கே பாருங்கள். ஆமாம் இங்கே இப்போது இந்த படவேட்டு அம்மன் அருள் புரிஞ்சு அந்த பாடலை எடுக்கிறதுக்கும் உறுதுணையாக இருந்தது அவங்க மனைவி, அது பேர் பாருங்கள் மும்தாஜாக இருந்துக்குன்னு படவேட்டு அம்மன் சாங் எடுக்கிறதுக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புள்ள பிரியா, அதனால் தயவுசெய்து இவங்க 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 வந்து நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் அந்த படவேட்டு அம்மன் அருளால் நல்லா சுபிட்சமாக சேமமாக செல்வம் செழிக்க செழிக்க இருந்து படமும் எடுத்து, படமும் நல்ல படகோட்டி மாதிரி பட இந்த படவேட்டு அம்மன் மாதிரி நல்லா ஓடி, அது கூட நல்ல படம் தான் வருது வாயில், நல்லா ஓஹோன்னு வரணும்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், அதுக்காகத்தான் உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எல்லோரும் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கேன், உங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இவங்க தானே அப்படி நீங்கள் பாருங்கள்,
நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா கூட நீங்கள் அங்கேருந்தே கை தட்டுங்க, நீங்கள் எல்லாம் இங்கேருந்தே கை தட்டுங்க, அவள் பார்க்கலாம், ஜோராக தட்டுங்க, அவ்வளோதானா? வெரி குட். நீங்கள் அப்படியே அங்கேருந்து அவங்களுடைய அப்படி குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஆ, வந்துடுங்க, ஒன்றும் தரமாட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு அழகான ஒருத்தன். எனக்கு முக்கியமாக என்ன ஒன்று தப்பாக போச்சுன்னா, இது சாங்கு, நானும் ஒரு மியூசிரேட்ரு, பட் மெயினாக மியூசிரேட்டரை காணோம். நான் தேடி தேடி பார்க்குற மியூசிரேட்டரே காணோம், அவர் தான் வரணும் மெயினாக. ஏன்னா சாங் அந்த மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது. அவர் நம்ம சார் சொன்ன மாதிரி, ராம்ஜி சொன்ன மாதிரி, அவர் சாமி பேதெல்லாம் வர்ணித்த உடனே அவர் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு இதுவாகிடுச்சு. ராம்ஜி சொன்ன மாதிரி வார்த்தைங்க அவ்வளோ சுத்தமாக புரியுது, அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா ரெக்கார்டிஸ்ட்டு சவுண்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் பாட்டு நல்லா இருக்காங்க, நல்ல அருமையாக டியூன் போட்டிருக்கார். அந்த இசைப்பாளர் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் நல்லா சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் நல்லா ஓஹோன்னு பெரிய மியூசிக்டராக வரணும்னு இந்த நல்ல நேரத்தில் அவரை வாழ்த்துறேன். நிறைய படம் பண்ணணும், நல்லா எல்லாருக்கும் அவர் அருள் புரியணும். அருள் புரியணும்னா இசைக்கலைஞர்கள்லாம் வேலை கொடுக்கணும். அதுக்காக அவரை கடவுள் நல்லா வச்சுருக்கணும். இந்த நல்ல படுத்தி அந்த படவேட்டம்மன் அருமையான சாங் போட்ட சரவணனை நல்லா இசை மியூசிக்டர் ஆக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிட்டு, இதுக்கு பாடல் எழுதினார். நான் முத்துக்குமார்னு உடனே பரவாயில்லையே, அந்த முத்துக்குமார் இப்படி பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு இவருக்கு போய் அப்படி நான் நினச்சேனுங்க. ஆனால் முத்துக்குமார்னு பண்ணி இங்கே முத்துக்குமார் முன்னாடி வா. நான் ஒன்றுமே சொல்லி நீயா வர, என்னை பார்க்குற, போகிற, தள்ளி தள்ளி போகிற, அவங்கள பாரு, அங்கே பாரு, எல்லோரும் உன்னை பார்த்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணு. ஏன்னா நீ வளர்ந்து வர பிள்ளை, நல்ல ஒரு கவிஞரோட பேரை நீ கூட வச்சுருக்க, முத்துக்குமாரோட பேர் வச்சுருக்க. அதுபோல் அதே மாதிரி முத்து முத்தாக வேறு பாட்டு எழுதியிருக்கிற, முத்துக்கொள்ளோ கண்கள்ன்ற மாதிரி வரிகள் அவ்வளோ நல்ல எழுது. சின்ன பிள்ளை தான், வயசு என்ன அவனுக்கு? 25. என்ன விட 5 வயசு பெரியவனா நீ? 25. இந்த பாருங்கள், இந்த சின்ன வயசில் எவ்வளோ அருமையான வார்த்தைங்க. அதனால் இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பெரிய கவிஞனாக வரணும். நான் சும்மானா சொல்ல மாட்டேன் கண்ணதாசன் மாதிரி வரணும், வைரமுத்து மாதிரி வரணும், இந்த மாதிரி இப்போ வட்டு வட்ட கல்யாண சுந்தர மாதிரி வரணும்னு சொல்லக்கூடாது. இப்படி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் எப்படி வராங்களோ அந்த மாதிரி அவர் நல்லா வந்து வளர்ந்து வந்து நிறைய படத்துலையும் எழுதணும்னு சொல்லி அவர் நீங்களும் ஒரு தடவை கை தட்டி அவரை ப்ளஸ் பண்ணுங்க. நான் வேணும் சொல்ல வந்து உட்கார். ஆ, வெரி குட். பாடியவர் வந்திருக்காங்களா? அனு ஆனந்த் வரல இல்லை, மெயினாக அவங்க தானே வரணும். சரி, இருந்தாலும் வரலன்னா கூட பரவாயில்ல, நல்லா பாடியிருக்காங்க, அழகாக பாடியிருக்காங்க. வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சுதி சுத்தமாக, வார்த்தைங்க வந்து தெளிவாக இருக்குது. அது இன்ஜினியர் பண்ணாரோ மியூசிக்டர் பண்ணாரோ யார் பண்ணாரோ, பட் அந்த அம்மா குரல் ரொம்ப நல்லாயிருக்கு, இனிமையாக இருக்குது. அந்த அம்மாவும் நிறைய படத்தில் இருக்கிறதெல்லாம் பாடி இன்னும் பெருசாக வளர்ந்து வரணும்னு இந்த படவேட்டம்மன் அருள் புரியணும். அதே மாதிரி நம்ம சுனில் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம சிம்பனி ஸ்ரீஹரி, ரெண்டு பேர் ரெட்டையர் மாதிரி, சங்கர் கணேஷ் மாதிரி அவங்க ரெண்டு பேரும், ஆமாம், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இவங்களும் கொஞ்சம் எல்லாம் அருள் புரியணும். அதனால் இந்த பாடகிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுட்டு, நடித்து ஆடி அவர் தான் சொல்லிட்டேன், ஹரிணி இல்லை, வெரி குட். உன்னுடைய அம்மா வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? எழுந்துடலுங்க. ஆ, வணக்கம் சொல்ல சொல்ல, எழுந்துடலுங்கன்னு தான் சொன்னேன், உட்காருங்க. ஏன்னா ஒரு நல்ல பிள்ளையே பெற்றெடுத்துருக்குங்க, நல்லா ஆடி இருக்கு அந்த பிள்ளை, அருமையாக பண்ணியிருக்கு. அதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். மெயினாக நன்றி சொன்னோன்னா நம்ம சுனில் அவருக்கு தான் சொல்லணும், மும்தாஜிக்கு சொல்லணும், பிரியாவுக்கும் சொல்லணும். அவங்க மூணு பேரும் தான் இந்த இதுக்கு மெயினு. டான்ஸ் மாஸ்டர் என்ன ஒன்றுமே சொல்லுவே இல்லையே, எழுதுனே நமஸ்காரம் பண்ணுங்களா? பரவாயில்ல, என்ன அதனால் என்ன பாருங்கள், சொல்லாமலே கை தட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நான் வேலை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அருமையாக அந்த டான்ஸை ரசித்து ருசித்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா
அம்மன் சாங்னா அந்த மாதிரி நம்ம மொழி சொன்னேன்னே தீச்சட்டி வேப்பாலெல்லாம் வச்சுக்கின்னு அவன் ஆடுவாங்கன்னு மா காளி மதர காளி ஓம் காரி பத்திர காளி அங்காரியானவளேன்னு கையில் வேணும் ஒய்யாரி சிங்காரி ஓங்காரி திருசூலி ஆவேசக்காரி அம்மா படவேட்டு அம்மன் ஆவேசக்காரி அம்மான்னு படமை நல்ல அழகாக ஒரு 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 இந்த டூ இட் மாதிரி இருக்குது. அந்த லொக்கேஷன்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. டைரக்டரா வந்திருக்காரா? நீங்கள் ஏதோ திட்டிருக்கீங்க எல்லாரையும். நீங்கள் குணசேகர் கூட நல்ல லொக்கேஷன் உங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கார். அற்புதமான லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்க, நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்தீங்க. அதோ குளிர்ச்சியாக இருக்குது. அந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா கேமராமேன். கேமராமேன் வந்திருக்கிறாரா? ரெண்டு பேரும் ஒரே ஷூட்டில் இருக்காங்க. ஆ, சூப்பர் மூவிக்கு போயிட்டாங்க. ஏதோ பேமெண்ட் ஏதோ பாக்கி இருக்கா? யாருமே வரல பாருங்கள். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்கள புகழ்ந்து பேசும்போது அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான். இந்த இசைக்கலைஞர்களும் சரி நடிகர்களும் சரி பாடகர்களும் ஐயோ மா சாரி மாஸ்டர் உட்காருங்க பாடகர்களுக்கும் சரி இந்த தொழிலும் எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ வீடியோ எடுத்துருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் சரி இந்த கைத்தட்டல் பாராட்டு அது அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது அவங்க இருக்கும்போது சொன்னால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பட் இருந்தாலும் டைரக்டருக்கு கேமராமேனுக்கும் என்னுடைய மனமாத நன்றி. ஏன்னா கேமரா அண்ட் டைரக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக ரசிச்செடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கு. டைரக்ஷன் கூட சார் சொல்லியாச்சு, ப்ரொடியூசர் சுனில் சொல்லியாச்சு, வேறு யார் சொல்லணும்? மார்க்கெட்டிங் சிம்போனி ரெக்கார்டிங் அண்ட் ஒரு நம்ம ஸ்ரீஹரி. எழுநிலுங்க எப்படி நிற்கிறீங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் எழுநிலுங்க. இவங்க தான் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த வியாபாரம். அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனசோடு முன் வந்து இதை நான் பண்ணி தரேன் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல பாடகர் அவர், அருமையாக பாடுவார். அவர் இப்படி இதில் இறங்கி இன்றைக்கி ரொம்ப அழகாக சிம்பனி ரெக்கார்டிங் கம்பெனி ஆரம்பித்து இந்த பற்றுகள் படவேட்டம்மன் சாங்கை இவர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறாருன்னா அந்த படுவேட்டம்மன் இவரை இன்னும் சீரு சிறப்போடும் பேரும் புகழோடும் இன்னும் செல்வம் செழிக்க செழிக்க வாழ வைப்பாங்க. ஓகே, நம்ம ரமேஷ் அவர் வரல, டைரக்டர் அரவிந்த்ராஜும் வரல. பட் வரலன்னா கூட அவன் ஐயோ வந்திருக்க மறந்துட்டேன் சாரி. அப்போ அங்கே என்ன பேசிருக்கிறீங்க? ஆ போயிட்டு வாங்க. அதானே ரமேஷ் சாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டார், நான் அதை மறந்துட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் ஒரு சின்னத்தானே, இதுக்கு என்ன போகணும் அதுக்கு என்ன போகணும்னு நினைக்காம வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் எழுதுறது கூட அவர் தான் ஹெல்ப் பண்ணார். பேனா கூட கொடுத்தாரு, ஆனால் திருப்பி வாங்கிட்டார். அவருக்கு மனமார்ந்த என் நன்றியை தெரிவிச்சு. அவரும் நல்லா படம் இன்னும் நிறைய எடுத்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அந்த புள்ளை பாடி நடித்த பிள்ளைக்கும் அவர் சான்ஸ் கொடுக்கணும். அந்த பிள்ளைய நினச்சா ஈரணியாக கூட ஆக்கிக்கொள்ளலாம். நல்லா தான் இருக்காங்க இந்த அம்மா. நான் அப்படி பார்க்காத, நல்லா இருக்காங்கன்னா அங்கே பாரு. உங்கள் அம்மா தப்பாக நினைப்பாங்கள்ல. அந்த பிள்ளையும் வந்து டைரக்டரு படத்தில் போட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு உங்கள் எல்லோருடைய சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பிஆர்ஓ செல்வர் ரகு எங்கே இருங்க இருக்கு, அவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். பிஆர்ஓக்கும் நன்றி சொல்லணும்னா தப்பாக போயிடும். என்ன காலே காண கை தட்டுறீங்க? முன்னாடி வாங்க சார், முன்னாடி அப்படி நின்று மூஞ்ச நல்லா காட்டுங்க. யார் சொன்ன உங்களை வணங்க போட சொல்லி? அங்கே யாரோ சொன்னாங்க வீடியோ பார்க்குறவங்க. சரி பரவாயில்ல வாங்க, கை தட்டிட்டாங்க. கை தட்டிட்டா வந்துடணும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வைக்கணும்னு அடம் பிடிச்சி என்னை கூப்பிட்டு வரந்துருது எனக்கு ஒரு பிஆர்ஓ மாதிரி. என் ரிலேஷன் தான் அவன், அவனும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். மிஸ் ஸ்ரீலா எழுந்தெழுங்க, ஒன்று கை தட்டுவாங்க. கொஞ்சம் மேலே வரியா, அப்படியே நடந்துவேன். இவர் மியூசிக்கு கீபோர்டு வாசிப்பார், நல்ல ஒரு நல்ல பாட்டெல்லாம் பண்ணி எனக்கு நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்ல மியூசிக் டைரக்டரு.
ஒன்று தாண்டா பார்த்தோங்க. அவர் கூட வந்திருக்க பாலு, அவர் ஒரு நல்ல ட்ரம்மரு. அவரும் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்பண்ணுங்க. ஆமாம், இது எல்லாத்த விட நீங்கள் மெயினாக கை தட்டினோன்னா, நீங்கள் எல்லோரும் இது அழகாக நாங்கள் பேசுனது, ராம்ஜி பேசுனது, டான்ஸ் மாஸ்டர் பேசுனது, டைரக்டர் பேசுனது, இவங்க பேசுனது, ப்ரொடியூசர் பேசுனது, எல்லாத்தையும் நீங்கள் அழகாக எடுத்து உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பார்க்க வைக்கிற அந்த வீடியோ நண்பர்களாக ஜோராக ஒரு கை தட்டினோம். ஏன்னா அவங்களால தான் இந்த சீட் நிறைய, அந்த பாட்டு நிறைய வெளியே போகுது இல்லையா. உங்களது தான், உங்கள் கம்பெனி தான். அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து என்னை பேச வச்சு இப்படி கை தட்டலாம் வாங்க வச்சேன். நான் பேச தெரியாமல் முடிச்சிருந்தேன், ஏதோ பேசி கை தட்டில் வாங்கிட்டேன். பரவாயில்ல, நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த 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 சீடியை, இந்த பாட்டு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுற சுனில், யார் வீட்டில் திட்டினாங்களா? சிரித்த மாதிரி இருங்க. மிஸ்ஸஸ் இருக்காங்களே, அது இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேடையில் கல்லரும், இவங்க எல்லாருமே நம்ம, நீங்கள்லாம் கூட, நம்மளாம் கூட, நீங்கள் எல்லோரும் நல்லா சீரும் சிறப்போடும், பேரும் புகழோடும், தீர்க்காயுசோடும், நோய் நொடி இல்லாமல் இன்னும் செல்லும் செழிக்க செழிக்க, அந்த படவேட்டம்மன் அருளால் நீங்கள் சுபிட்சமாக, சேமமாக, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.